கனவா மீனில் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு கூடையே ரெண்டு வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் வத்தல் அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இது நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த இது கூடால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு அது கூடால சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சி வெந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும் வத்தல் பொடி மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வீட்டில் செய்த கரம் மசாலா அதுக்கப்புறம் உப்பு வத்தல் பொடி இவ்வளோவும் இது கூடலாம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த கனவாவை இது கூடலாம் சேர்த்துடலாம் கனவா வந்து மஞ்சளம் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதான் அந்த கலரில் இருக்குது இனிமேல் இதை மூடி போட்டு நல்லா வேவ வைக்கணும் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த கனவாயிலருந்து நிறையா தண்ணி பிரிஞ்சு வரும் அவ்வளவுதான் சூப்பரா கனவா சுக்கா ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த சின்ன கமெண்ட்